ஹே கைஸ், நான் உங்கள் ஜிஜி ஃப்ரம் ஜிஜிஸ் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். இப்போ வரைக்கும் எவ்வளோ பேர் வேக்சின் போட்டிருப்பீங்க, ஆனால் சில பேர் பல பேர் வேக்சின் பயந்து போடாமல் இருப்பீங்க. ஆனால் வேக்சின் பற்றி எந்த பயமும் உங்களுக்கு வேண்டாம். உங்கள் மனசில் இருக்கிற சில பொதுவான சந்தேகங்களுக்கு தான் இந்த வீடியோவில் நான் பதில் சொல்ல போகிறேன். இதெல்லாம் ஒரு குவெஸ்டினர் மாதிரி உங்கள் சார்பாக எனக்கு தோணுன சில குவெஸ்டின்ஸ் எல்லாம் என்னோடய ஃபேமிலி டாக்டர், எஸ் மை ஹஸ்பண்ட் இஸ் அ டாக்டர், டாக்டர் கணேஷ், அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அவரோட சஜஷன் அண்ட் அட்வைஸ் கேட்டுட்டு தான் இந்த வீடியோவை வெரிஃபைடாக தைரியமாக உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் சொல்கிற எல்லா விஷயங்களும் டாக்டர் சொன்னது தான், அதனால் பயப்படாமல் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். சரி, இப்போது கேள்விக்கு வருவோம். நமக்கு எல்லாத்துக்கும் தோன்ற ஃபர்ஸ்ட் குவெஸ்டின், வேக்சின் கண்டிப்பாக போட்டுக்கணுமா? இஸ் வேக்சினேஷன் நெசசரி? எஸ், கண்டிப்பாக போடணும். வேக்சின் போட்டாதான் நமக்கு முழு பாதுகாப்பு கிடைக்கும். அதனால் எந்த பாதிப்போ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே பெருசாக வராது. நல்லா தானே இருக்கும். நம்ம ஏன் அன்னெசசரியாக வேக்சின் போடணும்? ஏதாவது அப்புறமா ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயமெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். வேக்சினேஷன்னால தான் நம்ம உயிருக்கு பாதுகாப்பு. கோவிஷீல்டு, கோவேக்சின், இவ புதுசாக ஸ்பூட்னிக் வந்திருக்கு. உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் எந்த வேக்சின் அவைலபிளாக இருக்கோ தயவு செஞ்சு உடனே போய் வேக்சினேஷன் பண்ணிக்கோங்க. வேக்சினேஷன் கண்டிப்பாக பண்ணணும், வேக்சின் கண்டிப்பாக போட்டுக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். நெக்ஸ்ட் குவெஸ்டின், இதனால் என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும், சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா? ஏன்னா நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்தா தான் பயம். அதனால் எல்லாருக்கும் இருக்கிற அடுத்த கேள்வி, வேக்சினேஷனுக்கு அப்புறம் சைடு எஃபெக்ட்ஸ் என்ன வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். ஒன்று சொல்கிறேன், இதுவரைக்கும் வேக்சின்னால் டெத் ஆச்சுன்னு எந்த டேட்டாவும் இல்லை. நம்ம இந்த மீடியாவில் வாட்ஸ்அப்பில் வர சில நியூஸு வதந்திகள் அதெல்லாம் பார்த்து நம்ம மனசை ஆட்டோமேட்டிக்காக நம்ம பயப்படுறது சகஜம்தான். ஆனால் அதெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க. இந்த கொரோனாலேருந்து வேக்சின் மட்டும்தான் நமக்கு நல்ல பாதுகாப்பு அளிக்க முடியும். மெயினாக சைடு எஃபெக்ட்ஸ்னால் நம்ம எல்லோரும் பயப்படுறது கிளாட்ஸ் ஃபார்மேஷன் பற்றி பயப்படுறோம். கோவிஷீல்டு பற்றி ஒரு சின்ன டேட்டா உங்களுக்கு கொடுக்குறேன். ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியன் ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா 1 in 88,000. நார்வே, டென்மார்க்கில் 2 in 1 lakh வேக்சினேஷன்ஸ். யூகேயில் 4 in 1 million. ஜெர்மனியில் 10 events in 1 million. நம்ம இந்தியாவில் 26 events in 1 million வேக்சினேஷன்ஸ், அதாவது 0.61 cases in 1 million அப்படின்னு டேட்டா சொல்லுது. ஸோ இந்த சின்ன சின்ன நம்பருக்காக பயந்துக்கிட்டு பெரிய பெரிய அட்வான்டேஜஸை மிஸ் பண்ணிடாதீங்க. வேக்சின் கண்டிப்பாக போடுங்க, சைடு எஃபெக்ட்ஸ் பற்றி பயப்பட வேண்டாம். அடுத்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவெஸ்டின், வேக்சின் போட்டால் கொரோனா வராதா அப்படின்னா 100% வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2-3 weeks அப்புறம் தான் நமக்கு எதிர்ப்பு சக்தி நல்லபடியாக பாடியில் பில்டப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வேக்சின் போட்டாலும் கொரோனா வரலாம். ஆனால் வேக்சின் போட்டிருந்தா எந்த பெரிய காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாமல் நல்லபடியாக குணமாகி சீக்கிரமாக வெளியே வந்துடலாம். அது வந்து கன்ஃபார்ம். அதனால் நீங்கள் பயப்படாமல் தயவு செஞ்சு வேக்சின் போட்டுக்கோங்க. வேக்சின் போட்டவங்களுக்கு கொரோனா வந்தால் கூட பயப்பட தேவையில்லை. அடுத்த குவெஸ்டின், யார் யாரெல்லாம் போட்டுக்கலாம், யார் யாரெல்லாம் போடக்கூடாது? ஹூ கேன் டேக் த வேக்சின் அண்ட் ஹூ ஷுடன்ட் டேக் த வேக்சின்? ஃபஸ்ட் யார் யார் போட்டுக்க வேண்டாம் கூடாது அப்படின்னா, நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் பிலோ 18 இயர்ஸ், அப்புறம் ப்ரெக்னென்ட் விமன், இவங்களுக்கெல்லாம் போடலாம் அப்படிங்கிற எந்த டேட்டாவும் கிடையாது. இவங்கெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். அதே மாதிரி வேக்சினில் இருக்கிற காம்பனண்ட்டில் யாருக்காவது ஏதாவது அலர்ஜி இருக்கிறவங்க, இம்யூன் காம்ப்ரமைஸ்டு பீப்புள், கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, ரத்தம் உறையாமல் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, அது சம்மந்தப்பட்டமான டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, ஆக்டிவ் கோவிட் இன்ஃபெக்டட் பீப்புள், அப்போ கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கிறவங்க, ரீசெண்டாக பிளாஸ்மா தெரப்பி எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, இந்த மாதிரி இல்லை ரீசன்ட் இல்னஸ்ஸு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்கிறாங்க, அந்த மாதிரி இன்னும் ஃபுல் ரிகவர் ஆகாமல் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் வந்து வேக்சின் அவாய்ட் பண்ணலாம். கோவிட் அப்போதைக்கு இருக்குது அப்படின்னா, கோவிட் வந்து போனதுக்கப்புறமா 3 months கேப் சொல்கிறாங்க. ஸோ கோவிட் வந்து இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக வேக்சின் போட்டுக்கலாம். அப்படி உங்களுக்கு டவுட் இருந்தால், நம்ம கண்டிஷன் இப்படி இருக்குது, நமக்கு ஏதாவது இந்த ஹெல்த் கண்டிஷன் பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தால், நீங்கள் வேக்சின் போடுற இடத்துல ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் இருப்பாங்க, அங்கே அவங்கக்கிட்ட உங்கள் கண்டிஷன் பற்றி சொல்லி உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு அப்புறம் வேக்சின் போட்டுக்கோங்க.
அதே மாதிரி ஸ்மோக்கிங்கு ஆல்கஹால் இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னா, ஸ்மோக்கிங்கு ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்க, டயபெட்டிக் பேஷண்ட்ஸு, ஹைப்பர் டென்ஷன், எதுக்குமே பெருசாக கான்ட்ரடிக்ஷன் எதுவும் இல்லை. எல்லாருமே வேக்சின் போட்டுக்கலாம். வேணா உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நீங்கள் வேக்சின் போட்ட அடுத்து ஒரு 2-3 days ஆல்கஹால் எடுக்காமல் இருக்கலாம். மற்றபடி டயட்லேயும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. வேக்சின் போட்டாலும் சிக்கன் சாப்பிட்லாம், மட்டன் சாப்பிட்லாம், வெஜ்ஜு நான்வெஜ்ஜு, உங்களுக்கு எந்த ஃபுட் பிடிக்குதோ அந்த ஃபுட் சாப்பிட்லாம். வேக்சினுக்கும் ஃபுட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான இன்னொரு விஷயம் என்னென்னா, எந்த வேக்சின் போடலாம், விச் இஸ் பெஸ்ட், கோவிஷீல்டா, கோவேக்சினா, இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற ஸ்புட்னிக்கா, என்ன அப்படின்னா, ஆல் ஆர் சேம், எல்லா வேக்சின்ஸும் அதே பலன் தான் கொடுக்கும். அதனால் உங்கள் பக்கத்தில் பிஹெச்சியில் அப்பாதிக்கு என்ன வேக்சின் அவைலபிளாக இருக்கோ அதை உடனே போய் போட்டுக்கோங்க. கோவேக்சின் நல்லதுன்னு சொல்கிறாங்களே இதுதான் போடணுமா, கோவிஷீல்டு போடக்கூடாது, இதில் இப்படி சொல்கிறாங்களே அப்படி சொல்கிறாங்களேங்கிற எந்த டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம். எந்த வேக்சின் அவைலபிளாக உங்களுக்கு ஷெட்யூல் டைமில் எந்த இது ரெஸ்ட் பண்ணி வந்திருக்கோ அதை தயவு செஞ்சு உடனே போய் போட்டுக்கோங்க. ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு டோஸ் கோவிஷீல்டு போட்டிங்கன்னா செகண்ட் டோஸும் கோவிஷீல்டு தான் போடணும். ஃபஸ்ட்டு டோஸ் கோவேக்சின் போட்டிங்கன்னா செகண்ட் டோஸும் கோவேக்சின் தான் போடணும். அதனால் நீங்கள் வேக்சின் போட்டுக்கிறப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன போட்டுக்கிட்டீங்க, உங்களுக்கு என்ன கம்பெனி கொடுத்துருக்காங்கங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு மெசேஜ்லாம் வரும், பட் ஸ்டில் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு செகண்ட் டோஸும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. எத்தனை நாள் இடைவெளினா, இப்போ ரீசெண்டாக 84 days சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டோஸ் முடிச்சுட்டு 84 days கழித்து நீங்கள் செகண்ட் டோஸ்க்கு போகலாம். நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் எவ்ரி டைம் நான் சொல்கிறேன், வேக்சின் போட்டுக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு. வேக்சின் போட்டால் சில பேருக்கு லைட்டாக பாடி பெயின்ஸோ இல்லை ஸ்லைட் ஃபீவரோ ஹெட்ஏக்கோ இல்லை ஊசி போட்ட இடத்துல கொஞ்சம் வலியோ அந்த மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் பெரிய பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கான டேப்லெட் என்னன்னு வாங்கி போட்டுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணக்கூடாது, டோன்ட்ஸ், என்னென்ன நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், வேக்சினேஷன் பற்றியோ இல்லை கொரோனா பற்றியோ தயவு செஞ்சு பேனிக் ஆகாதீங்க, பயப்பட வேண்டாம், பயப்படாதீங்க. சிம்டம்ஸ் ஏதாவது இருந்தால் உடனே உங்களுக்கு ஐசோலேட் ஆகுங்க, ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி டெஸ்ட் எடுத்துக்கோங்க. அடுத்தது என்ன வருதுன்னு அதை பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடாத ஒரு விஷயம், செல்ஃப் மெடிக்கேஷன். லைட்டாக ஃபீவர் ஆரம்பிச்சோடனே நம்மளே உடனே போய் ஃபார்மசியில் போய் அவங்ககிட்ட வாங்கிட்டு சொல்லி இவங்ககிட்ட வாங்கிட்டு சொல்லி நம்மளே ஏதாவது டேப்லெட் வாங்கி போட்டுக்கிட்டு வீட்டில் இருக்கிறது ரொம்ப தப்பு. தயவு செஞ்சு செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணாதீங்க. எதாக இருந்தாலும் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் எந்த டேப்லெட்டாக இருந்தாலும் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு திங் நம்ம பண்ணக்கூடாத ஒரு விஷயம், ஸ்டீம் இன்ஹலேஷன். இப்போ ரீசெண்டாக வாட்ஸ்அப்லலாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக வந்துட்டுருக்கு, இந்த தழை போடுங்க, இந்த இலை போடுங்க, பெப்பர் மஞ்சளை போடுங்க, எல்லாத்தையும் ஒரே இதில் போட்டு ஸ்டீம் பண்ணுங்கள் அப்படின்னு பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அதெல்லாம் மெடிக்கலி இட் இஸ் நாட் அட்வைசபிள். தயவு செஞ்சு ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து டியூரிங் த இன்ஃபெக்ஷன் பீரியட் இல்லைன்னா வேறு இருக்கும்போது நோஸ் கன்ஜெஷனோ இல்லை தொண்டையில் ஏதாவது இரிட்டேஷன் காஃப் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, லைட்டாக சாதாரண சூடு இருக்கிற ஒரு ஹாட் வாட்டரில் வந்து நீங்கள் எதுவுமே கலக்காமல் பிளெயின் வாட்டர் ஸ்டீம் இன்ஹேல் பண்ணலாம், அவ்வளோதான். நம்ம சூடாக தண்ணி குடிக்கிறனாலேயோ இல்லை நல்லா ஸ்டீம் உள்ளே இன்ஹேல் பண்ணுறனாலேயோ வைரஸ் கண்டிப்பாக சாகாது. அதனால் ஸ்டீம் இன்ஹலேஷனை நம்பி ஓவராக எக்ஸ்ட்ரீமாக ஸ்டீம் இன்ஹலேஷன் போகாதீங்க, அதோட சைட் எஃபெக்ட்ஸ் தான் நிறையா வரும் உங்களுக்கு. அதனால் ப்ளீஸ் டோன்ட் டூ தட். அடுத்தது, கொரோனா வந்துடுச்சு பாசிட்டிவானா என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் ஐசோலேஷன், உங்களை தனிமைப்படுத்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஆக்சிஜன் சேச்சுரேஷன் 2 hours ஒன்ஸ் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். 95 below போச்சுன்னா ஹாஸ்பிட்டலைஸ் ஆகணும், இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிசன்ஸ் எல்லாம் தவறாமல் கரெக்டான டைமில் எடுத்துக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க. இம்பார்ட்டண்ட் விஷயம் ஹைட்ரேஷன், தண்ணி நிறையா குடிக்கணும். கொரோனா பேஷண்ட்ஸும் சரி, கொரோனா வந்து ஆஃப்டர் ரெக்கவரி ஃபேஸ்லேயும் சரி, எந்த ஸ்டேஜில் ஆனாலும் ஹைட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம தண்ணி நிறையா குடிக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஐசோலேட்டாக இருக்கிறீங்க வீட்டில் அப்படின்னா, நீங்கள் வந்து இருக்கிற ரூமு இதெல்லாம் ஜன்னல்லாம் விண்டோஸ் டோர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி ஃபேன் ஓட விட்டு நல்லா வென்டிலேட் பண்ணி வச்சுருங்க. இன்ஃபெக்டட் பர்சன்ஸ் வந்து செப்பரேட் டாய்லெட் பாத்ரூம் யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இட் இஸ் சேஃப் ஃபார் யுவர் ஃபேமிலி, மற்றவங்க கிட்ட வந்து நீங்கள் விலகி இருக்கிறது. இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, டயட் என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிற டவுட்டு பெருமளவுக்கு எல்லாருக்குமே வரும். உண்மையாக பார்த்தா டயட்டில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது.
ஏன்னா நிறையா பேருக்கு டேஸ்ட்டு ஸ்மெல்லு அதுவே நிறையா பேருக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். நிறைய சாப்பிட முடியாது, பசி எடுக்காது, இந்த மாதிரி எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்ஸு, ஸ்டீம்டு ஃபுட்ஸு அந்த மாதிரி எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. எக்கு சாப்பிட்லாம், டெய்லி எக்கு சாப்பிடுங்க. உங்களுக்கு வாய்க்கு என்ன பிடிச்சிருக்கோ, என்ன சாப்பிடணும்னு தோணுதோ, அது எந்த மாதிரி ஃபுட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சாப்பிடுங்க. ஏன்னா அதே மாதிரி சாப்பிட்ற கொஞ்சம் ஃபுட்டு சத்தானதாக எல்லா சத்தும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி சாப்பிடுங்க. சாப்பிட முடியாது தான், ஆனாலும் கஷ்டப்பட்டு உங்கள் எனர்ஜி உங்களுக்கு வேணும், அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. அதனால் எல்லா சத்தும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சிங்கிள் ஒன் பாட் மீல், கிச்சடி டைப்பில் அந்த மாதிரி சாப்பிட்லாம். சிக்கன் எல்லாம் சாப்பிட்லாம், ப்ரோட்டீன் நிறையா சாப்பிட்லாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சில பேர் காஃபி டீ எல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் நம்ம மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்ருப்போம். ஸோ காஃபி டீ வந்து அசிடிட்டி, கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொண்டு வரலாம். அதனால் காஃபி டீ அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஹோட்டல் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது, பிகாஸ் அவுட்சைட் ஃபுட்டில் எவ்வளோ தூரம் ஹைஜீன் இருக்கும்னு தெரியாது. எனி அன்ஹைஜீனிக் ஃபுட்ஸ் இல்லை ஸ்டேல் ஃபுட்ஸ்னால அதனால் ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். அதனால் அவுட்சைட் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வேணா பிஃபோர் பெட் படுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல காய்ச்சின பாலில், சூடான பாலில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு சிட்டிகை பெப்பர் தேன் கலந்து சாப்பிட்லாம். பெப்பர் மஞ்சள் நல்லதுன்னு சொல்கிறாங்க, நிறையா யூஸ் பண்ணாதீங்க. எதுவுமே அளவுக்கு அதிகமான நல்லது கிடையாது, அளவாக கரெக்டாக பார்த்து சாப்பிட்டுக்கோங்க. இட் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் அ குட் ஸ்லீப். படுக்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா தூக்கம் வரும், நல்லா தூங்கலாம். அதே மாதிரி டியூரிங் த டே நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் வந்து ஜிஞ்சரு, லெமனு, ஹனி இதை கலந்து அது ஒரு டீயாக, ஜிஞ்சர் டீ உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ஜிஞ்சர் டீ மாதிரி குடிக்கலாம். 2-3 times கூட குடிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ, என்ன எப்படி சாப்பிடணும்னு தோணுதோ அப்படி சாப்பிட்லாம். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இந்த கோவிட் அண்ட் போஸ்ட் கோவிட் டயட் பற்றி எல்லாமே எப்படி நியூட்ரிஷன் எல்லாம் சேர்த்து ஒரு நல்ல டயட்டாக ரெசிபியாக கொடுக்கலாம் நான் சில ரெசிபீஸ் போடுறேன். யூ ப்ளீஸ் செக் அவுட் மை ரெசிபீஸ். அடுத்து நம்ம வந்து அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக நிறையா எடுத்துக்கலாம். எஸ்பெஷலி பைனாப்பிள், ஆப்பிள், பனானா, அதே மாதிரி எல்லா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ஃபார் விட்டமின் சி, ஆரஞ்சோ, லெமன் ஜூஸ் அந்த மாதிரி என்ன வேணால் எடுத்துக்கலாம். இளநீர் குடிக்கலாம், மோர் குடிக்கலாம். ஸோ ஃபுட்டில் வந்து பெருசாக இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. சத்தானதாக சாப்பிடுங்க, கொஞ்சம் தான் நம்மளால் சாப்பிட முடியும். அந்த கொஞ்சம் சாப்பிட்றதையே ஃபுல்லாக நியூட்ரிஷியஸாக நல்லா எல்லா சத்தும் சேர்ந்து இருக்கிற மாதிரி நல்லதாக சாப்பிடுங்க. முடியலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து எப்படி சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி சாப்பிடுங்க. அடுத்து சப்ளிமெண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து டியூரிங் கோவிடாக இருந்தாலும் பரவாயில்ல, போஸ்ட் கோவிடாக இருந்தாலும் பரவாயில்ல, நார்மலாகவே நம்ம சப்ளிமெண்ட்ஸ் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா விட்டமின் சி எடுத்துக்கலாம், ஜிங்க் கண்டிப்பாக எடுக்கணும், அதே மாதிரி விட்டமின் டி வந்து கண்டிப்பாக எடுக்கணும். இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாலே நமக்கு கொஞ்சம் நல்லா ப்ரொடெக்ஷன் இருக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டு, இப்போ கொரோனா வந்த பிளாக் ஃபங்கஸ் வந்துடும் எல்லோரும் பயப்படுறாங்க. பிளாக் ஃபங்கஸ் இப்போ புதுசாக நிறையா டாபிக் போயிட்டுருக்கு, அந்த மாதிரி பெருசாக பயப்பட வேண்டாம். இந்த பிளாக் ஃபங்கஸ் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, அடுத்தது ஓவர் யூஸ் இல்லைன்னா லாங் டேர்ம் ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்க, அதுக்கப்புறம் இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு பேஷண்ட்ஸு, அது மாதிரி எக்ஸ்ட்ரீமாக ஓவராக ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணிகிட்ருக்கிறவங்க, ஹெச்ஐவி பேஷண்ட்ஸு, கேன்சர் பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பிளாக் ஃபங்கஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் பிளாக் கொரோனா வந்தாலே நமக்கு பிளாக் ஃபங்கஸ் வந்துடும் அப்படிங்கிற பயம் வேண்டாம். எல்லாத்துக்குமே ஏர்லி ஸ்டேஜில் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், அதுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி போஸ்ட் கோவிட் என்னென்ன பண்ணிக்கணும், நமக்கு இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாக போயிடுச்சா, நமக்கு எப்படி அடுத்து என்ன பாடி கண்டிஷன் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு கொரோனா வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக 2 விஷயம் கம்பல்சரியாக பண்ணணும். 1, சுகர் செக் பண்ணிக்கணும். 2, டிடைமர் டெஸ்ட் எடுத்துக்கணும். மற்றபடி உங்கள் டாக்டர் இதை தவிர வேறு என்னென்ன சொல்கிறாங்களோ தயவு செஞ்சு அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டியூரிங் கொரோனா நமக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கிறப்போ அந்த 2 weeks 14 days கண்டிப்பாக ஐசோலேஷனில் இருக்கணும். அந்த 2 weeksுமே ஆன் அண்ட் ஆஃப் ஃபீவர் வரும், கோல்டு, காஃபு, பாடி பெயின்ஸு, டேஸ்ட்டு, ஸ்மெல்லு போகிறது இது எல்லாமே இருக்கலாம், பசி எடுக்காமல் இருக்கும். ஆனால் எதுக்குமே பேனிக் ஆகாதீங்க, பயப்படாதீங்க, ஐசோலேட் பண்ணிக்கோங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அப்போ அந்த டைமில் உங்கள் வீட்டுக்கு யார் வந்து போனாங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, அவங்களும் ஜாகிரதையாக டெஸ்ட் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால்
வேக்சின் போட்டால் எந்த பெரிய காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாமல் நல்லபடியாக சீக்கிரமாக குணமாயிடலாம். வந்ததுக்கப்புறம் நம்ம அவஸ்தப்பட்டு அவதிப்பட்டு நம்ம பாடி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பயப்பட்டு டேமேஜ் ஆகிறத விட வருமுன் காப்போங்கிற மாதிரி ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் க்யூர். வேக்சின் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இப்போவே வேக்சின் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. என்னைக்கு ஷெட்யூல் வருது, எந்த வேக்சின் அவைலபிளாக இருக்குது, அதை தயவு செஞ்சு போட்டு வந்துடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோவை பார்த்து ஒருத்தர் வேக்சின் பண்ணிக்கிட்டால் கூட எனக்கு கண்டிப்பாக சந்தோஷம்தான். ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் இந்த கோவிட் அண்ட் போஸ்ட் கோவிட் ரெக்கவரிக்கான டயட்ஸ் அண்ட் ரெசிபீஸோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ அண்ட் பாய் பாய் ஃப்ரம் ஜிஜிஸ் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். தேங்க்யூ.